ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹரி சார் அப்படின்னாலும் பிரியா என்ன கண்டிப்பாக கூடவே இருப்பாங்க. ஸோ என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்று ஆடியோ நாயகன் தேவசிங்க பிரசா சாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நாளைக்கு வீடியோ நான் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, அதுக்கும் எங்கள் என்னோடய வாழ்த்துக்கள்ங்க சார். ஏண்டா ஸ்டூடியோவில் பாதி நேரம் இருக்காரு, பாதி நேரம் ஜிம்மில் இருக்காரு, நான் ஜிம்மில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். டோட்டல் உடம்புக்கு ஒரு ட்ரெயினர் வச்சுருப்பாங்க, ஒரு ஆர்ம்ஸுக்கு ஒரு ட்ரெயினர், ஆப்ஸுக்கு ஒரு ட்ரெயினர் வச்சுருக்காரு. வாழ்த்துக்கள்ங்க சார். கண்டிப்பாக நீங்கள் விரைவில் கல்யாணம் ஆகிருந்து நினைக்கிறேன். ஸோ ஒரு மியூசிக் டோட்டலுக்கு பாதி சப்போர்ட் இருக்கிறது கவிஞர். ஸோ விவேகானந்தனுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள்ங்கண்ணே. ஹரி சார், ஹரி சாரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். வளர்க்கும் போல் அந்த ஒரு ஒரு சின்சியாரிட்டி, ஒரு பாஸ்ட்டு. வீட்டிலேருந்து கிளம்புறப்போவே ஹரி சார் ஷூட்டிங்கான்னு கேட்டாங்க என் ஒய்ஃபு. இல்லை ஆடியோ வைப்பேன் சார், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இல்லை ஷூவை மாற்றி போட்டு போகிறீங்க அப்படின்றாங்க. அவ்வளோ அவசர பாத்திரத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஹரி சார் இப்போலாம் அந்த ஒய்டு லென்ஸு, ஒய்டு ஷாட்டு, க்ளோஸ் ஷாட்டு இப்படிலாம் பேர் இருக்குது. இப்போ ஹரி சார் ஷாட்டுன்னு பேரே வந்துருச்சு சினிமாவில். முக்கியமான நேரத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார், சார் ஹரி சார் ஷாட்டுன்னு வைங்க அப்படின்ட்டு. எப்படின்னு நம்ம இப்போ இங்கே ஆரம்பித்து இங்கேருந்து போகிறாங்க, வச்சுவாங்க, எப்படி இடையில நிற்கிறாங்க, அங்கேருந்து பேசுவாங்க, திருப்பி அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க, அங்கேருந்து பேசுவாங்க, அப்படியே போகிறாங்க. ஒரு ஒரு நாள் அப்படியே டைம் பாஸ் பண்ணோம்னா நேராக மும்பை போயிடுறாங்க சார். இப்படிலாம் பேசிட்டே இருப்பாங்க. அது இன்னொரு வருஷம் நினைச்சுருவார். இல்லை சார், எதுக்கு சார், நேராக ஃப்ளைட்டில் போயிடுவேன் சார். ஃப்ளைட் அப்படி மேலே பறக்கிறது இறங்குது சார் மும்பை சார். ஆடையாங்க ஹரி சார் சாப்பிட்டு போடுங்க, எப்படிங்க நேராக மேப்புக்குள்ளே போயிருங்க. ஜல்லுன்னு மேப்புக்குள்ள கேமரா போச்சு, அங்கே மும்பை. அந்த மாதிரி 38 ஃப்ரேம்ஸு ஃபாஸ்ட்டாக தான் வரும். இந்த ஹெலி கேம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ரேட் பண்ண அவங்க பேச தான் கேட்கும். அப்படியே பறக்க விட்டுருவாங்க, அது போய் ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஃபுல்லாக இந்த இடத்த ஆப்ரேட் பண்ணுவாங்க சார். கத்து ஒன்றும் கல்யாணம் கழிக்காமல் அங்கேயே நிற்கும். இவன் நோண்டி ஆகாத ஒன்றும் மூவே ஆகாது, அது திரும்பி பார்க்க வரலாமான்னு வரி சாரை பார்த்து எல்லாரும் அவ்வளோ சார்த்து அவ்வளோ பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க. டெல்லிக்கு சாரோட படத்தில் அங்கே எனக்கு ஷூட்டிங்கு, எல்லாரும் ஆர்டிஸ்ட்லாம் அங்கே இருந்தாங்க. விக்ரம் மண்ணன் கூட என்னோட கான்வென்ஷன் இருந்துச்சு, நானும் டெல்லிக்கு போயிருந்தேன். இங்கே தான் அப்படி இருந்தாங்க. நம்ம ஆட்கள் போய் வரி சார் பார்த்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து டியூன் ஆகிருப்பாங்க. டெல்லியில் கிண்டி கிளம்புறோம் டியூன் ஆகிட்டான், பக்காவாக இருக்கான். ஜல்தே ஜனாகே வரி சார் ஷூட்டிங் அப்படின்றான் பைக்கில். ஜல்லுன்னு போகிறேன், அஞ்சு மணிக்கே பறந்து போகிறேன். அவனுக்கு தெரியுது இந்த ஷூட்டிங்கு நம்ம சாப்பிட்டாங்க 6 மணிக்கு இருக்கணும் அப்படின்ட்டு. ஜனாதிபதி மாளிகை முன்னாடி ஷூட்டிங்கு, அதுக்கு சாதாரண போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் நம்ம அருவாள் எடுத்துட்டு இங்கே ஒரு ஃபைட் ஆக்ஷன் பண்ணுறாங்க எவ்வளோ கஷ்டம். தப்பாக கொஞ்சம் தப்பாக இருக்கும் பயப்படுவோம். ஆனால் ஜனாதிபதி மாளிகை முன்னாடி எவ்வளோ பாதுகாப்பு இருப்பாங்க, எத்தனையோ கண்ணை வச்சு நிற்பாங்க. அதுக்குமே இங்கே சாப்பிட்டு அதில் ஹீரோ சார் காம்பினேஷன்ல ஒரு போச்சா கடக்கில் வந்துட்டேன்னா கடவுளே சப்பா எனக்கு நைட்டு போன வருமா. ஸோ அப்படி ஒரு ஒரு ரிஸ்கான ஜாட்டு. அந்த ஜனாதிபதி மாளிகை முன்னாடி ஒரு 150 அந்த மாட்டை கூட்டி கொண்டு 150 கண்ணை வச்சாருன்னா எப்படி இருக்கும். அவங்க கண்ணை எடுத்து ரெடின்னு இருக்கோம், சாப்பிட்டு ஓகே சார் பறந்துட்டாரு, ரெடி ஓகே வாங்க போகலாம் அப்படின்ட்டு. ஸோ டெல்லியவே கலக்கிட்டாங்க. வழக்கம் போல் இந்த படமும் சாமி ஒன்று எப்படி எவ்வளோ பெரிய கிட்டாச்சோ அதே மாதிரி சாமி டூவும் பெரிய கிட்டாகும். சாமி திரியும் போய் நிற்கணுங்கண்ணே கண்டிப்பாக. எல்லாத்துக்குமே உங்களுடைய சின்சியாரிட்டி தானே, அது வரவங்க அத்தனை பேருமே கற்றுக்கிட்டே இருப்பாங்கண்ணே. ஒவ்வொரு நாள் ஒரு நாள் வந்தே கூட ஷூட்டிங்கில் எப்படி இருக்கணும், எவ்வளோ கரெக்டாக இருக்கணும், டியூட்டியில் எவ்வளோ கரெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் எப்படி வந்தாலும் இரு. நீ தொழிலுக்கு வந்தேன்னா காலையில் வந்தியா சாயந்தரக்கு இப்படி இரு, நடிச்சு முடிச்சு போகணும், யாருடைய கேட்கவே மாட்டேன். அடிக்கடி சார் சொல்கிற வார்த்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார். உங்களுடைய இந்த இளமை, உங்களுடைய இந்த ஃபாஸ்ட்டு, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இந்த ஒரு துளி கூட குறையாது சார், அது எங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க சார், வாழ்த்துக்கலங்க சார். நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து இன்னும் பெரிய படங்கள் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும் சார். விக்ரம் அண்ணே கெச்சில் பண்ணு நடிச்சியும் 10 படத்தில் வரல, 2-3 சீன்தான் வந்துச்சு. ஆனால் எனக்கு தெரியும் முன்னாடி இல்லை அப்படின்னு சார் வந்து ப்ரெஸ் மீட்டிங் வந்து சொன்னாங்க. அண்ணன் வந்து சொன்னாங்க நான் நடிச்சு ஓகே அந்த கலைக்கு தேவைப்படலாம் பரவாயில்ல எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதை வந்து நம்ம மக்கள் கேட்டப்ப அது கரெக்டாக வந்து இல்லை, உண்மைக்கு சூரிய சீன் இருந்துச்சு, நான் தான் எடுக்க சொன்னேன், அதுக்கு உண்மைக்கு அது என்னோட தப்பு தான், அது இந்த இடத்த நான் சூரியகிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இந்த பெருந்தன்மையில் நம்ம யாருக்குமே வராதுன்னு
ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஏங்க தேவையில்லாம எடுத்தாச்சு, அவ்வளோ தான் அதை அந்த இடத்துல தான் இங்கே இருக்கீங்க, நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்னு. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டை மதித்து அவங்க மனசு கவலைப்படக்கூடாதுன்ற அவ்வளோ பெரிய வார்த்தை அத்தனை பேர் மத்தியில் நீங்கள் சொன்னது வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியலங்கண்ணே. இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க, உங்களோட எண்ணங்கள் தானே. ஸோ உங்கள் அண்ணன் எண்ணம் போல் வாழ்த்துக்கோங்கண்ணே, எண்ணம் போல் வாழ்கண்ணே. நீங்கள் எப்போவும் நல்லா இருக்கணும்னு பிரபு சார், டெலிகனி சார் சொன்ன மாதிரி சார் கடமை கலகலப்பாக்குன்னு சொல்லுவாங்க. அன்னியர் கடமை கலகலப்பு மட்டும்தான், மனமனன்று இருக்கும். ஏன்னா எல்லா வளர்க்கும் போது அங்கே எல்லா சாப்பாடுமே வந்துடும். எப்படி ஒரு சாப்பாடு தட்டு வந்து காக்காலும் மொக்கிது, அதே மாதிரி அன்னை வந்துட்டாலும் எல்லாரும் மொக்க ஆரம்பிச்சிருவோம். ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலேருந்து வந்துடும். அது சென்னையிலேருந்தோ வீட்டிலேருந்து வரும், வெளியூர்ந்து அங்கங்கே இருக்க என்னென்ன ஸ்பெஷல் எல்லாமே வரும். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே, உங்கள் கையினால் நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கேன். சந்தோஷங்கண்ணே. கீர்த்த சுவாசி என் அன்பு தங்கச்சி, அந்த அன்பு தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பெரிய மெரி அடிக்கிட்டே இருக்கீங்க. இதில் ஒரு சின்ன சின்ன டைலாக்ஸ் வந்து சொல்லுவாங்க, வந்து அண்ணன் இந்த சின்ன பஞ்சு பண்ணுங்க, நீங்களாக போட்டுருங்க நல்லா இருக்குங்க அப்படின்வாங்க. நானும் அப்படி சொல்கிற மாதிரி சார்கிட்ட சொல்லுங்கள், சார் பிடிச்சிருந்தா ஓகேன்றவாங்க. அன்பு தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ், நாளுக்கு நாள் அவங்களுக்கு பெரிய பெரிய படங்களை பெரிய பெரிய ஹீரோக்கள் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் மேல் 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 நீங்கள் பெருசாக வளரணும். நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம அளவு பார்க்காம வேறு யாரும் அளவு பார்க்க போகிறது. ஸோ தங்கச்சிக்கினோட வாழ்த்துக்கள். எங்களுக்கு எல்லாத்துக்கும் அண்ணச்சிக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நிறையா பேர் இருக்காங்க, சுகுமார் ரமேஷ்கான அண்ணே எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். செல்வா மாஸ்டர் முன்னால ஹீரோவுக்கு மட்டும்தான் அந்த ஃபைட் மாஸ்டர் லிங்க்ல இருப்பாங்க, இப்போ காமெடியனுக்கு இருக்காங்க வரிசார் படத்தில் மட்டும். ஏன்னா காமெடியும் உள்ள ஃபைட் இருக்கும், உள்ள காமெடிக்குள்ளேயும் அடுத்து சட்ட எட்டுலாம் தவிர்த்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஃபைட் மாஸ்டர். மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். தினேஷ் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், என்னை ஆட வச்சிருக்காங்க. பாபா பாஸ்கர் மாஸ்டருக்கு என்னை காலை வச்சிருக்காங்க. ஸோ மாஸ்டருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். அதே மாதிரி அண்ணன் அன்பன், எனக்கு அன்பன் எல்லாத்தையும் அணுகும் ஆசையாகவும் சொல்லுவாங்க. ஸோ அண்ணனுக்கும் சாருக்கும் திருப்பூர் சுப்பிரமணியன் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு சினிமாவில் நடக்கிற உட்கார்ந்து இடத்துல பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சினிமாவில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஒரு வீடியோ மூலம் அப்பப்போ பேசி அனுப்புகிறீங்க. அது நல்ல விஷயமா இருந்தால் உண்மைக்கு எடுத்துக்கிறோம், கெட்ட விஷயம் வந்து அதை திருத்திக்கிறோம். ஸோ ரொம்ப நன்றிங்க சார். ஸோ இந்த மட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். தேங்க்யூ சூரியனே. இப்போ அடுத்தபடியாக என்னுடைய பர்சனல் ஃபேவரட், வெரி சொஃபிஸ்டிகேட்டட் பர்சன். எல்லாருமே சொன்ன மாதிரி இவர் இருந்தாலே போதும், அந்த ஃபுல் டீம் ஷூட்டிங்கில் இருக்கிற ஃபுல் டீமுக்கு வந்து வீட்டு சாப்பாடு திருப்தியாக கிடைக்கும். வெரி அன்பான ஒரு ஹியூமன் பீயிங், சிரிச்சே வந்து எல்லாரையும் மயக்கிடுவார். எஸ் பிரபு சார், ப்ளீஸ் கம். இல்லையா திலகம் பிரபு அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசுறது பார்த்தா எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்த மாதிரி தெரியுது. எங்க போனாலும் இந்த பிரபுவான இருந்தாலும் நீங்கள் அப்படி பற்றி பேசுறது ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் ஹரியை பற்றி ஒரே வரியில் சொல்லணும்னா, ப்ரொடியூசர்ஸ் டிலைட், ஒரு ஆக்டர்ஸ் டிலைட், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டிலைட். அந்த காரணத்துக்காக தான் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவரே அண்ணன் ராஜா வந்திருக்காரு. அண்ணன் சுப்பிரமணியம், தம்பி அன்பு, ஞானவேல் ராஜா, அத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்கன்னா ஹரி மேல உள்ள பிரியத்தில், ஹரி மேல உள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் மேலே தான். ஹரி ஒரு வண்டர்ஃபுல் டைரக்டர். தாமிரபரணிக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு அருமையான டீமை நீங்கள் வந்து பேக் பண்ணியிருக்கீங்க. தேவி பிரசாத், வண்டர்ஃபுல், ஐ எம் எ ஃபேன் ஆஃப் யூ தம்பி. அண்ட் அதே மாதிரி வந்து அருமையான எனக்கு ரொம்ப பிடிச்ச மாஸ்டர் செல்வா மாஸ்டர் பாபா பாஸ்கர், என்னை வந்து ரொம்ப அழகாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து பல படங்களில் வந்து காட்டின வெங்கடேஷ் தம்பி, ரமேஷ், நாங்கள்லாம் வந்து கன்னிராசிலேருந்து ஒரு நண்பர்கள். உமாஜி அவர்கள் ரொம்ப நண்பர், நல்ல ஆர்டிஸ்ட், உங்கள் அம்மா மேலே பிரிய ரொம்ப வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் மதர் அண்ட் அஃப்கோர்ஸ் யுவர் ஹஸ்பண்ட் டூ. ஆமாம், பிக் பாஸில் உங்கள் பையனுக்கு நான் ஓட் பண்ண போகிறேன் அஃப்கோர்ஸ். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ், யுவர் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ், ரொம்ப பிடிக்கவங்கள எனக்கு. தம்பி சூரி, நீ மென்மேலும் வளரும்பா, ரொம்ப நல்லா பண்ணுற. இமான், இந்த குழந்தைங்க நிகழ்ச்சி பண்ணுறீங்க இல்லையா, அண்ட் என்ஜாய் இட் ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அத்தனை பேருக்கு வந்து இன்பம் கொடுக்குறீங்க நீங்கள். அந்த அதான் அதான் ஓஏகே தேவர், எங்கள் ஐயா ஓஏகே தேவரோட புதல்வர் ஓஏகே சுந்தர்,
விவேக் அவர்கள், நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து அதான் உங்கள் எழுத்தால் வந்து பல பேருக்கு நீங்கள் வந்து சந்தோஷம் அளிக்கிறீங்க. அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு கீதம். நான் வந்து அப்போ வந்து நான் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட வந்து பணிபுரிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பல படத்தில் வந்து எனக்கு மதர் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் வி கேன் டூ அ பேர் ஆல்சோ சம்டைம். தேங்க்யூ. டெல்லி கணேஷன் இல்லை, அவர் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவரை பற்றி என்னை பற்றி பேசுனது ரொம்ப சந்தோஷம். என் சமீபத்தில் அதாவது சின்ன குட்டியை பார்த்த இந்த கீர்த்தி சுரேஷ் வந்து எப்படி அசத்தியிருக்கார். நடிகர் திலகம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் வந்து எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் வந்து ஆர்டிஸ்டில், லேடி ஆர்டிஸ்டில் எனக்கு வந்து அம்மா சாவித்ரி அம்மா ரொம்ப பிடிக்கும், பப்பிமா ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் சாவித்ரி அம்மா ஸ்க்ரீன்லேயே நீங்கள் நடிச்சுட்டு வந்து பாப்பா, ரொம்ப ரொம்ப பிரமாதமாக நீங்கள் நடிச்சிங்க. இந்த படத்தையும் நீங்கள் வந்து நல்லா நடிச்சிருக்கீங்க, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு அருமையான டீம் கூட வந்து நானும் பணிபுரிந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஐயா நடிகர் திலகம் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன், சின்ன பிள்ளையிலேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு படமும் வித்தியாசமாக இருக்குன்னு நினைப்பார், அதுக்காக வந்து உடம்பு ஏற்றுவார், இறக்குவார், குரலை மாற்றுவார், இப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நாடகத்தில் சைட்லேருந்து பார்த்துருக்கேன். அப்படி ஒரு அருமையான ஒரு பெரிய ஒரு நடிகர் அவர். நான் நடிகருங்கிற சாரணத்தை நான் சொல்கிறேன். அதே மாதிரி அண்ணன் கமல் அவர்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இவங்களாம் ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான நடிகர்கள். அந்த வகையில் வரக்கூடியவர் என் அருமை தம்பி விக்ரம். ராவணா கூட பணிபுரிந்திருக்கேன், அப்புறம் வந்து கந்தசாமியில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த படத்தில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு. வாட் அன் ஆர்டிஸ்ட் தம்பி, ஒரு வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். நீங்கள் வந்து நானும் பார்க்குறேன் ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து உனக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் வந்து உடம்பு வந்து இழைக்கிறீங்க, ஏற்றுறீங்க. நான் இழைக்க முடியாது, நான் அப்படி தான் இருப்பேன். பட் ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஒரு கேரக்டருக்காக. ஐ எம் சீயிங் யூ ஸோ மச், காட் பிளஸ் யூ தம்பி, ஒரு வண்டர்ஃபுல் ஆக்டர். நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஒரு பொக்கிஷம் தான் சொல்ல முடியும். அந்த வகையில் இப்படிப்பட்ட நல்ல ஒரு டீமோட நான் வந்து நான் பணிபுரிந்ததில் ரொம்ப சந்தோஷம். சாமி டூ பட்டைய, சாமி ஒன் பட்டையை கலப்பிச்சு, அதே மாதிரி சாமி டூ பட்டையை கலப்பணுங்கிறதுக்காக உங்களோட ஆசை வேணும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தேங்க்யூ பிரபு சார். இந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களும் ரொம்ப, அதோட லிரிக்ஸ் வந்து ரொம்ப கேட்சியாக வித்தியாசமாக இருக்கு. ஸோ அதோட சொந்தக்காரர் தான் இப்போ நான் கூப்பிட போகிறேன், லிரிக்ஸ் விவேக் அவர்கள். ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். ஹரி சாருக்கு வந்து நான் முதல் படத்துலேருந்து பாடல் எழுதியிருக்கேன். தமிழ் படத்தில் அவருக்கு முதல் பாடல் நான் எழுதினேன். அதுக்கு பிறகு இப்போது சாமி ஸ்கொயர் வரைக்கும் ஏராளமான பாடல்கள், சிங்கம்லேருந்து, சிங்கம் டூலேருந்து, சிங்கம் த்ரீ, வேங்கை என்று சாமி ஸ்கொயர் வரைக்கும் ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கேன். இங்கே வந்து ஞானவேல் ராஜா சார் சொன்னார், அவர் முதல் படத்தில் என்ன உழைச்சாரோ அந்த அளவுக்கு இப்போவும் உழைக்கிறாருன்னு. அப்படி இல்லை, முதல் படத்தில் 1% இப்போ 10% உழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கூட பணியாற்றுகிற எங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப வந்து ஒவ்வொரு வரியையும் ரொம்ப நுட்பமாக கேட்டு வாங்குகிற ஒரு அற்புதமான இயக்குனர் அவர். அவரோட பணியாற்றுவது நான் சென்ற படத்துலேயே சொல்லியிருக்கிறேன், பயிற்சி மாதிரி இருக்கும். அவரிடத்துல பணியாற்றினால் ஒரு பெரிய பயிற்சி அது. அந்த பயிற்சி எனக்கு இந்த படத்துலேயும் நிறைய கிடைத்திருக்கிறது. ரொம்ப பிரமாதமான பாடல்களாக வந்திருக்கு. மிளகா பொடியை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா கீழே இருக்கும்போதே சொன்னார், என்னங்க மிளகா பொடியை ரொம்ப பிரமாதமாக இருக்க பாடல் அப்படின்னு. அதிரூபனை பாடலுக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வெளியில். அதே போல் இப்போ வந்திருக்கிற பாடல்கள் ஒவ்வொன்றுமே வந்து நிச்சயமாக உங்கள் உள்ளம் கவரும் பாடல்களாக இருக்கும். தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவர் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மனிதர். ஏன்னா ஏறக்குறைய 12 வருடங்கள் அவருக்கு நான் வந்து எல்லா படங்கள்லேயும் பாடல் எழுதியிருக்கேன். இப்படி ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு பாடலாசிரியருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குமான்னு தெரியாது. எல்லா படத்திலேயும் பாடல்கள் எழுதியிருக்கேன், ஒரு படம் கூட மிஸ் ஆகாமல். அந்த அளவுக்கு என் மீது அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர். அதே போல் நான் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின மாதிரி ஒரு பெருமை. என்னன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஏன்னா அவர் சவுத் இந்தியா பூரா ஒர்க் பண்ணியிருக்காரு, ஹிந்தியில் அவருடைய பாடல்கள் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, தெலுங்கில் நம்பர் 1 இசையமைப்பாளராக இருக்கக்கூடியவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் வந்து நிறைய பணியாற்றி இருக்கிறேன், ஆனால் எனக்கு விவேகா தான் ஸ்பெஷல் அப்படின்னாரு. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு லிரிசிஸ்டாக அவருடைய இதயத்திலே நான் வந்து அந்த இடத்திலே இருப்பது, அது எனக்கு ஒரு மிகப்பெரிய விருது கிடைத்தது போன்று நான் நினைக்கிறேன். தேவி ஸ்ரீ பிரசாத் சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.
அப்புறம் விக்ரம் சார், விக்ரம் சாரும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா முதல் முதல்ல எனக்கு வந்து பாடல்களில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்து வந்து கந்தசாமி படத்தின் மூலமாக தான் கிடைச்சிது. எனக்காக வந்து குரல் கொடுத்தவரும் அவர் என்று சொல்லலாம். இந்த படத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட போகும்போது வந்து சொன்னார், ஏன் நீங்கள் நடிக்கலாமே அப்படின்னு என்கிட்ட கேட்டார். சார், நீங்களாம் இருக்கிற சினிமாவில் நான் நடிக்க ஆசைப்படலாமான்னு கேட்டேன். இது உண்மை, அது சும்மா அது போலியா சொல்லலை. ஏன்னா அதிரூபனை என்கிற பாடலில் நான் ஒன்று எழுதியிருப்பேன், நீதான் ஆணின் இலக்கணம், உன் அருகே இருந்தால் அது தலைக்கணம், எங்களுக்கு வருமே தலைக்கணம் என்று. உண்மைதான். ஏன்னா அந்த புஜபல பராக்கிரமத்தோடு அவருடைய உடல் அழகு, ஒரு நடிகனுக்குரிய அத்தனை அம்சங்களோடும் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவர். தொடர்ந்து அவர் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன். இங்கே இருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஹரி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவருடைய படங்களை நான் தொடர்ச்சியாக எழுதி வரேன். எல்லா பாடல்களுமே என்னை வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதே போல் தேவி ஸ்ரீபிரசாத் அவர்கள் தொடர்ச்சியாக அவருக்கு நான் எழுதுகிற பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. அவர் இந்த படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார், புது மெட்ரோ ரயில் என்கிற பாடல், மிகச்சிறப்பான லிரிக்ஸோட ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார். தேவி ஸ்ரீபிரசாத் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இப்போ அடுத்தபடியாக நம்ம ஊர் தமிழ் பொண்ணை தான் நான் கூப்பிட போகிறேன். எஸ், அவங்களுடைய ட்ரூ ஹார்ட் ஒர்க்கால் சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி டு சீ ஹர் க்ரோ. அண்ட் டஸ்கி பியூட்டி, இப்போ எல்லாத படத்துலேயும் இல்லை, நீங்கள் எல்லா படத்துலையும் இருக்கீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஐஸ்வர்யா ராஜேஷ், ப்ளீஸ் கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே தெரியும் த்ரிஷா அவங்களோட ரோல் தான் நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். பட் சாமி ஒன்ல வந்து அவங்க பண்ண மேஜிக் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணவே முடியாது. த்ரிஷா அண்ட் சியான் விக்ரம் சார் அவங்க காம்பினேஷன் வந்து என்கிட்ட சொல்லும்போது சார் எனக்கு பயமாக இருக்குது சார், அது எப்படி சார், பட் அது எப்படி க்ரியேட்டே பண்ண முடியாது சார் என்னால் அப்படின்னு சொன்னேன். பட் ஹரி சார் ஹேட் ஃபுல் கான்ஃபிடென்ஸ். ஒரு சின்ன ரோலாக இருந்தாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் படத்தில். அண்ட் முருகா பொடி ஒரு பியூட்டிஃபுல் நம்பர். And I have seen Sami or 15 years back na avanga padam paathu, I mean Trishaoda performance, Trishava paathu, I mean I have admired her. She's inspired me in so many ways and I am doing her role abdinum bodhu or a separate or a pride irundhathu. So thank you Hari sir and cooked chinna role a irundhalum it's a very strong role, but I have got big family inda solano Sami square la vandu or a part a irukkaradhula. And in the cast and crew and technicians, ellarkume I would like to thank them. And Keith is here. Keith is a brilliant actress. And Keith oda mahanati paathittu I was like, enna idu, idu Keithiya Savitri ammava abindra maari oru confusion vanduchu. And level like, you've done, you made all the actresses proud and solana. You've done brilliant job Keithi. So I can say na ungaloda fan and kuda sala. And Vikram sir, this is going to be my second film. We've already done Dhruva Nakshatram, so I know Vikram sir really well. Our spot, I mean, or 10 days na anga shoot pannadanaala konjam nalla palakkam irukku. So first time spot ku varumbodhu enakku andha oru pudhu feel illama romba comfort zone a irundhathu. And Hari sir pathi nariya vishayam ellarume sollitaanga. Na vandu first time oru commercial padam, பயங்கர ஃபாஸ்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஹரி சாரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த இந்த படத்தில் ஒரு. ஸோ அது மேபி நான் சக்ஸஸ் மீட்டில் ஷேர் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் நிறைய விஷயங்கள் ஹரி சார் பற்றி சொல்லிட்டாங்க. அண்ட் எனக்கு காம்பினேஷன் பார்த்தா விக்ரம் சாரோட மட்டும்தான். ஐ டோன்ட் ஹவ் காம்பினேஷன் வித் கீர்த்தி ஆர் மற்ற ஆக்டர்ஸ். ஐ திங்க் சின்ன சின்ன காம்பினேஷன் சீன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் யா அது சொல்ல முடியாது. ஸோ ஓகே, ஸோ எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன். இந்த இந்த ஷிபு, ஷிபு இஸ் ஃபென்டாஸ்டிக். அவர் ப்ரொடியூசர் ஒரு ஒரு ஸ்பாட்டில் வந்து நான் பார்த்ததே கிடையாது ஷிபு சார். பட் இஸ் இஸ் அ வெரி குட் ப்ரொடியூசர். அதாவது ஆக்டர்ஸோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி எத்தனை ப்ரொடியூசர்ஸ், ஐ மீன் ஹீஸ் ரியலி அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற ஒரு ப்ரொடியூசர். அண்ட் மை டிரெக்டர் ஆல்சோ. நான் ஆக்சுவலி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து எவ்வளவோ படம் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஐவ் டன் 22 ஃபிலிம்ஸ் நான் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு என்னை கண்டுபிடிக்கவே கொஞ்சம் லைக் யூனோ, பிகாஸ் நான் படத்தில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருப்பேன், நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பேன். பட் நான் வந்து மதுரையில் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது லைக் இப்போ ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் சாமியோட அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் வந்தது, அந்த பேப்பர் இது மட்டும்தான் வந்தது. மேம் நீங்கள் சாமியில் இருக்கீங்களே, நீங்கள் சாமி டூ பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ரீச் இருக்குது. ஸோ தட்ஸ் ஹவ் பிக் சாமி ஸ்கொயர் ஃபிலிம் இஸ்.
and DSP, I've known him from the and குழந்தையிலிருந்தே தெரியும் அவரை. அண்ட் அவர் அவரோட மியூசிக்கில் நான் டான்ஸே வந்து அவ்வளோ ஆடினதில்லை. அவரோட மியூசிக்கில் வந்து நான் அப்போவே சார் பாட்டு போட்டு கேட்கும் போதே ஓகே இந்த முடகாப்பொடிய சாங் வந்து ஹிட்டு சார், அதுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ தேங்க்யூ டிஎஸ்பி ஃபார் கிவிங் வண்டர்ஃபுல் நம்பர் அண்ட் ஆல் த சாங்ஸ் இந்த ஃபிலிம்ஸ் ஆர் ரியலி குட். அண்ட் வெங்கடேஷ் சார், பாபா பாஸ்கர் சார், உங்களை நிறைய இடத்துல கஷ்டப்படுத்திருப்பேன். நானே டான்ஸ் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆடுறேன். ஸோ நாங்கள் மலையில் நிறைய கொஞ்சம் அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாபா பாஸ்கர் சார். சில்வா சார், ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எனக்கு ஒரு சின்ன பிட்டு கூட இல்லை. ஸோ தேங்க்யூ ஆல், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஐஸ்வர்யா. இப்போ அடுத்தபடியாக நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி அந்த பிரில்லியன்ட் பர்ஃபார்மரை தான் நான் கூப்பிடப்படேன். ஒவ்வொரு படத்துலையும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங் வந்து சூப்பராகிட்டே போகுது. இது பெட்டரா, அந்த படம் பெட்டரா, இந்த படம் பெட்டரான்னு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு சூப்பராக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வேற சிங்கர் வேற ஆயிட்டீங்க, கலக்குறீங்க, போங்க. கீர்த்தி சுரேஷ், பியூட்டிஃபுல் கீர்த்தி சுரேஷ், ப்ளீஸ் கம். கதையை சொல்லாதன் பயன்படுத்துறீங்க. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாமிங்கிற ப்ராஜெக்ட் அது ஒரு பிராண்ட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிராண்டோடு நான் அசோசியேட் ஆயிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஷிபு சாட்டனுக்கு தான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஷிபு சாட்டனை எனக்கு வந்து வாட் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே தெரியும், நடிக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும். அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், என் பிரதர் மாதிரி. ஸோ தேங்க்யூ சாட்டா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஹரி சார் வந்து, ஹரி சார் கூட ஒர்க் பண்ணால் நம்ம டைம் மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். அண்ட் எல்லா ப்ரொடியூசர்ஸும் சார் உங்களை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிகாஸ் எங்கள் அப்பாவும் ஒரு ப்ரொடியூசர். ஸோ ஒரு ப்ரொடியூசர் அப்ரிஷியேட் பண்ணும்போது ஒரு டைரக்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஒரு ஆக்டரோட ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டருங்கிற மாதிரி ஹரி சார் வந்து ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் செட்டே வந்து அப்படியே பரபரப்பாக இருக்கும் சார் கூட ஒர்க் பண்ணும்போது, யாருமே ரிலாக்ஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு இந்த மற்ற படம் ஏதாவது ஷூட் பண்ணும்போது லைட்டாக ஒரு தூக்கம் போடலான்னு நினைக்கிறதுக்காவது ஒரு கேப் இருக்கும், சார் படத்தில் அந்த வாய்ப்பே இருக்காது. அண்ட் சூரியனை என்னை எத்தனை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கேன், அண்ணனை என்னோடய சொந்த அண்ணன் மாதிரி. என் வார்த்தைக்கு வார்த்தை நான் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றது சூரிய அண்ணன் தான் நிறைய. ஸோ ரொம்ப சந்தோஷம். இதில் நான் ரொம்ப பேசலை. இப்போ இதில் எனக்கும் அண்ணனுக்கும் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, காம்பினேஷன்னு தான் சொன்னேன், காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ பயமாக இருக்குது பேசுகிறதுக்கு. அண்ட் இமானாச்சி கூட ஒரு சின்ன பிட் இருந்துச்சு. அண்டு தேங்க்யூ சார். அண்ட் சுமித்ரா மேமையும் முன்னாடியிலேருந்தே தெரியும். சுமித்ரா மேமோட பொண்ணு கூட நான் சின்ன வயசில் நடிச்சிருக்கேன் மலையாளத்தில் ஒரு படம். அண்டு இன்றைக்கி அவங்க கூட நடிச்சிருக்கேன். அண்ட் லிரிசிஸ்ட் சார் தேங்க்யூ. அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ், அவங்க இப்போ தான் என் ஃபேனாக இருக்காங்க, நான் காக்கா முட்டை டைம்லேருந்தே அவங்க ஃபேன். ஸோ சச் அ பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் அவங்க. ஸோ எங்களுக்கு ஒன்றா நடிக்கிறதுக்கு பெருசாக இல்லை, பட் ஸ்டில் ஒரே படத்தில் இருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரமேஷ் கண்ணா சார் தேங்க்யூ சார். ஏ வெங்கடேஷ் சார், ஏ வெங்கடேஷ் சார் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஹரி சார் கூட அண்ட் கோஆர்டினேட் பண்ணி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது இஸ் அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேலஞ்சிங் டாஸ்க். அது ரொம்ப அழகாக பண்ணுவார் ஈவன் கிட்டே சார். அண்டு பிரியன் சார் இன்றைக்கி மிஸ் பண்ணுறேன், அவரை பற்றி சொல்லியே ஆகணும். பிகாஸ் படம் ஐ திங்க் பாதி ஒர்க் பண்ணிருந்த அந்த டைமில் தான் நடந்துச்சு. அண்டு ஸோ ஜஸ்ட் ஒரு ஐ ஜஸ்ட் ஃபீல் பேட் ஃபார் ஹிம். ஒரு ஒரு சின்ன வீடியோ ஒன்று இருக்குது பிரியன் சார் என்னோட சும்மா ஒரு ஃபோனில் ஷூட் பண்ண வீடியோ ஷூட்டிங் டைமில். ஸோ அண்ட் அதில் அவர் ஜாலியாக என்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். ஸோ எப்போவாவது ரொம்ப லோவாக ஃபீல் ஆச்சுன்னா ஐ டேக் தட் வீடியோ நான் பார்ப்பேன் நான் சார். வேறு வை யூ ஆர் தேங்க்யூ சார்.
Thank you, A. Venkatesh sir, and Silva master. Thank you, master. அவர் வந்து எங்கிட்ட வந்து நம்ம எங்கே மதுரையில் ஷூட் பண்ணிட்ருந்தோம். அப்போ எங்கிட்ட வந்து கீர்த்தி நீங்கள் பரோட்டா கடைக்கெல்லாம் ஆட் கொடுக்குறீங்களா அப்படின்னாரு. பரோட்டா கடையா? இல்லை மாஸ்டர்னு இல்லை, எல்லா பரோட்டா கடையிலையும் உங்கள் ஃபோட்டோ தான் இருக்கு அப்படின்னாரு. அவர் பயங்கரமாக கிண்டல் பண்ணுவார். அண்ட் டெல்லி கணேஷ் சார் கூட அப்படி தான், ஒரு ஆடார சீனில் வந்து பின்னாடியில் வந்து சிரிக்க வச்சுருவார் அவர், அவரும் பயங்கரமாக கலாய்ப்பார். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் விக்ரம் சார், நான் வந்து ஐ திங்க் அன்னியன் டைமில் வந்து நான் சார்கிட்டயே சொல்லியிருக்கேன், அன்னியன் டைமில் வந்து அந்த அன்னியன் போஸ்டரை வந்து என் ரூமில் ஒட்டி வச்சுருப்பேன் நான். ஸோ அன்னைக்கு ரெமோவை ரசித்தேன் நான். இன்னைக்கு சார் கூடயே என்னால் நடிக்க முடிஞ்சதுங்கிறது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அண்ட் விக்ரம் சார் வந்து என்ன சொல்ற, ஒரு பால் ஆஃப் எனர்ஜி அப்படியே. என்ன சாமி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இதுலேயும் இருக்கார். அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ஆல்சோ வெரி ஆக்டிவ். ஹரி சார் எப்படி இருக்காரோ அதுக்கு ஈக்குவலாக ஆக்டிவாக இருப்பார். அண்ட் ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பார், நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாரு. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு மென்டர் மாதிரி. ஸோ அவர் கூட இன்னைக்கு நடிக்க முடிஞ்சது பெரிய பெரிய சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் அவரோட பாசிட்டிவிட்டி, அவர் செட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று உருவாகும். அது தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பாபா பாஸ்கர் மாஸ்டர் கூட இந்த இந்த படத்தில் எனக்கு இல்லை, அண்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ஸ்டார் ஆஃப் த ஷோ, ஸ்டார் ஆஃப் த நைட், டிஎஸ்பி. டிஎஸ்பி ஓட நேனு ஷைலஜான்ட்டு என்னோடய ஃபஸ்ட் தெலுங்கு படம், தட் வாஸ் அ சூப்பர் ஹிட். நேனு லோக்கல்ட்டு என்னோடய செகண்ட் தெலுங்கு படம், அது வந்து அது ஒரு பிளாக் பஸ்டராக இருந்தது. ஸோ ஐ பிலீவ் டிஎஸ்பி அண்ட் மை காம்பினேஷன் ஹேஸ் சம் லக். ஸோ இதில் இது தேர்ட் படம், ஸோ ஐ பிலீவ் திஸ் வில் பி அ ஹேட்ரிக். பட் தமிழில் முதல் படம் டிஎஸ்பி கூட. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு பாட்டு பாடினோம் ரொம். ஆக்சுவலாக எனக்கு சுத்தமாக என்ன சொல்கிறது, எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை. பட் சிபு சேட்டர் என்னை மாட்டி விட்டது, எங்கே அவர், அவர் தான் மாட்டி விட்டார். என்னோட ஏதோ ஒரு பாடுற வீடியோ பார்த்துட்டு கீர்த்தி நல்லாயிருக்கும் அப்படி அப்படின்ட்டு மாட்டி விட்டார். அண்ட் ஸோ அது அப்படி ஒரு ஒரு லாஸ்ட் மினிட்ல அது எப்படியோ நடந்துச்சு. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய டெபியூ வந்து சிங்கிங்கில் டிஎஸ்பி. தேங்க்யூ டிஎஸ்பி. அண்ட் பிரபு சார், பிரபு சார் வந்து விக்ரம் பிரபுவோட என்னோடய ஃபஸ்ட் தமிழ் படம் பண்ணேன். பட் அந்த டைம்லேருந்தே பிரபு சார் ரொம்ப நல்லாவே தெரியும், என் அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி சார். அண்ட் எல்லோரும் சாப்பிட்றத பற்றி சொல்லுவாங்க, ஆக்சுவலாக சாப்பிட்றது ஒரு கலைன்னா சாப்பிட வைக்கிறது இன்னொரு கலை. அது அந்த சாப்பிட வைக்கிறதுக்கு பின்னாடி சாப்பாடு மட்டும் இல்லை, அதில் ஒரு அன்பும் இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். ஸோ சார் கூட நடிச்சிருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ மேம், தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை பெரிய வெற்றி நீங்கள் தான் ஆக்கணும். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கீர்த்தி. ஆல் ரைட், இப்போ அடுத்தபடியா ஹீரோ ஆஃப் திஸ் ஒகேஷன். யா, இவருடைய பாட்டை கேட்டால் சும்மா உட்காரவே முடியாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, சாங்ஸை கேட்கும் போது உட்காந்து இடத்துல ஆடணும்னு தோணுது. அதுதான் அவர் கிரியேட் பண்ணுற ஒரு மேஜிக். எஸ், இஸ் அ வெரி லைவ்லி அண்ட் அண்ட் எலக்ட்ரிஃபைங் பர்சன். மியூசிக் டைரக்டர், ராக் ஸ்டார், டிஎஸ்பி சார், த மைக் இஸ் ஆல் யோர்ஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. வணக்கம். ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க. ஸோ யாரை பற்றி ஃபஸ்ட்டு பேசணும், யாரை பற்றி எவ்வளோ பேசணும் தெரியல, நான் அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லோரும் என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ்க்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ வுட் லைக் டு அப்பாலஜைஸ் ஃபார் பீங் லிட்டில் லேட். பட் அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அது ஒரு சந்தோஷமான ரீசன் தான். அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாமி ஸ்குவேர், இந்த படத்தில் இந்த படத்துக்கு வந்து எனக்கு மியூசிக் டைரக்டராக வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்களோட ப்ரொடியூசர் ஷிபு தமிழ் சாருக்கும், அப்புறம் எங்களோடய டைரக்டர் ஹரி சாருக்கும், அப்புறம் ஜியா விக்ரம் சாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி இந்த சாமி ஸ்குவேரில். ஏன்னா எனக்கு சாமி ஒன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம், பிடிச்ச படம் மட்டும் இல்லை பிடிச்ச மியூசிக்கும் கூட. ஸோ ஹாரி ஜெரஸ் சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக மியூசிக் பண்ணியிருப்பார். ஸோ எப்பவுமே ஒரு ஒரு படத்துக்கு சீக்வல் பண்ணுறதே ஒரு சேலஞ்சு, அதுவும் ஒரு நல்ல படம் வித் நல்ல சாங்ஸ் அண்ட் நல்ல எபிசோட்ஸ் அண்ட் நல்ல ஸ்டோரி அண்ட் பிளாக் பஸ்டர் படத்துக்கு வந்து
சீக்வல் பண்ணுறது இன்னும் கஷ்டம். அதுவும் ஒரு டெக்னிக்கல் டீமில் வந்து இன்னொருத்தர் பண்ணி அது ஹிட்டு, அதுக்கப்புறம் பண்ணுறது வந்து அது அதை விட இன்னும் கஷ்டம். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், ஐ வுட் லைக் டு ஒன்ஸ் அகேன் அப்ரிஷியேட் ஹாரிஸ் சார் ஃபார் ஹிஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க் இன் சாமி ஒன், அண்ட் ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் விக்ரம் சார் அண்ட் ஹரி சார் ஃபார் தட் ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் கால் சாமி. பிகாஸ் ஐ திங்க் அந்த டைமில் வந்து அது டில் நவ் இட்ஸ் செட் அ பெஞ்ச் மார்க் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் லைக் தட். ஸோ அதோடைய சீக்வலுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அதே போல் நாங்கள் ரிலீஸ் பண்ண அதிரூபனே அண்ட் மிளகாப்பொடிய பாடு ரெண்டு பாடல்களையும் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் தட். இன்றைக்கி நான் லேட் ஆகிற காரணம் என்ன சொன்னேன்ல, இன்னும் இப்போ ரெண்டு பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெட்ரோ புது மெட்ரோ ரயில்னு ஒரு படம், அப்புறம் தர்ணக்கான்னு ஒரு படம். இந்த ரெண்டு பாடல்கள் இல்லாமல் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் சாங்கு இந்த படத்தில் இருக்குது, பட் அது இன்னும் நீங்கள் கேட்கலன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் கேட்கல. ஐ மீன் ஒன்ஸ் யூ கோ ஹோம் ஐ திங்க் யூ கேன் லிசன் டு இட் ஆன் ஆல் தி ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ். அது ஏன் ஸ்பெஷல் சாங்னு சொல்கிறேன்னா, அந்த பாட்டோட பேர் அம்மா அம்மா. ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் தி சாங், இது வந்து ஓகே லெட் மீ டாக் அபவுட் தி சாங். ஒரு அம்மாவுடைய அன்பு பற்றியும் அம்மாவுடைய ஸ்பெஷாலிட்டி பற்றியும் ஒரு ரொம்ப அழகான லிரிக்ஸ் எழுதியிருக்காரு விவேகா சார், அண்ட் ஒரு எக்ஸ்ட்ராடனரி சுச்சுவேஷன் கொடுத்துருக்காரு ஹரி சார். ஸோ அந்த சிட்டுவேஷன் சொன்னோன்னா எனக்கு ரொம்ப டச் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, நான் தெலுங்கில் வந்து நானுக்கு பிரேமத்தோன்னு ஒரு சாங் பண்ணப்போ அப்பா பற்றி ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அப்பாவோட இது நடந்தது. ஸோ அப்பாவை பற்றி பண்ண பாட்டு கரெக்டாக அந்த படத்துலையும் வச்சோம். ஸோ அது எல்லாருமே வந்து ஓன் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஃபாதருக்கு. ஸோ அதே மாதிரி என் குரு பற்றி ஒரு பாட்டு பண்ணேன் அந்த மாதிரி. ஸோ நான் நினச்சேன் எப்போதாவது அம்மா எனக்கு ராஜா சார் பண்ணது, ரஹமான் சார் பண்ணது எல்லாமே வந்து அம்மாவை பற்றி பண்ண பாடலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா பற்றி பாட்டு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்ச நல்லா இருக்கும்னு பார்த்தா, நான் எந்த படத்துலையும் எனக்கு சரியான அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையலை. ஸோ சாமி ஸ்குவாடில் வந்து அந்த மாதிரி ஒரு அழகான பாட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஹரி சாருக்கு மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா பிகாஸ் வெரி ஃபியூ டைம்ஸ் வி ஹாவ் சான்ஸ் டு சே தேங்க்ஸ் டு அவர் லவ்விங் மதர்ஸ். இன்றைக்கி எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன், பட் இந்த அவசர அவசர ஷெட்யூல் அது முடியல. ஏன்னா அம்மாக்கெல்லாம் வந்து நம்ம தேங்க்ஸ் ஜாஸ்தி சொல்ல மாட்டோம், இன்னும் போனால் கோபத்தை காட்டுவோம், ஏதோ வந்து கத்துவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அம்மா இல்லாமல் நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது. ஸோ இப்போ ஸ்டேஜில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட அவங்க படைத்த எல்லா சாதனைக்கு பின்னாடி கண்டிப்பாக அவங்க அம்மா அவங்க அம்மா இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த அம்மா அம்மாங்கிற பாட்டு வந்து ஸ்டேஜில் இருக்கிற எல்லாரோடைய மதர்ஸ்க்கும், இங்கே வந்திருக்கிற எல்லாரோடைய மதர்ஸ்க்கும், அப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லாம் லவ்லி கேரிங் பியூட்டிஃபுல் மதர்ஸ்க்கும் நான் டெடிக்கேட் பண்ண விரும்புகிறேன். ஸோ தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் அம்மா அம்மா சாங். ஸோ இது என்ன சொன்னேன்னா, ஆக்சுவலாக இந்த நாலு சாங் தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டு இந்த அம்மா சாங்கை அப்புறமா பண்ணலான்னு ஹரி சார் நானும் கூட கொஞ்சம் நினச்சோம். ஆனால் அப்புறம் அந்த பாட்டு வந்து ரொம்ப அழகாக வந்துருச்சு. விவேகா சார் நைட் நைட்லாம் உட்காந்து எழுதி கொடுத்தாரு. ஹரி சார் கூட ஷூட்டிங் எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சு நைட்லாம் வந்து அங்கே கூட உட்காருவார். ஸோ அந்த பாட்டு ஷேப்பை பார்க்காக அப்புறம் இது கார்த்திக் பாடினா நல்லாயிருக்கும்னு சொல்லி கார்த்திக் ஃபோன் பண்ணால், கார்த்திக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும், இங்கே வேறு ஊரில் இருந்தார். இந்த மாதிரி சொன்ன உடனே சரி நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் பிடிச்சி இறங்கி அன்றைக்கி அவங்க ஒய்ஃப் பர்த்டேன்னு சொல்ல வீட்டு கூட போகாமல் நேராக ஸ்டுடியோவுக்கு வந்துட்டு இந்த பாட்டு பாடி கொடுத்தேன். ஸோ ஸோ விவேகா சாருக்கும் ஹரி சாருக்கும் கார்த்திக்கும் இந்த பாட்டு சம்மந்தப்பட்டு நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இந்த பாட்டு பண்ண இந்த பாட்டு கண்டிப்பாக ஆடியோவில் அப்புறமா வேணாம், ஆடியோவிலே ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹரி சாருக்கும் எனக்கும் தோணுச்சு. ஸோ அதனால் நேற்று நைட்டு முடிஞ்சு இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் இந்த பாட்டு நாங்கள் ஃபினிஷ் பண்ணிருந்தோம். அப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் மை சவுண்ட் இன்ஜினியர் உதய். ஏன்னா நான் இப்போ கிளம்பி வர்ற வரைக்கும் அவர் தூங்கவே இல்லை, நானும் தூங்கவே இல்லை. ஸோ ஒன் மோர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சோனி. ஏன்னா இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு பாட்டு பண்ணால் கூட அது இன்க்ளூட் பண்ணுறது ஜெனரல் ஆடியோ கம்பெனிஸ் ஒத்துக்க மாட்டாங்க, பட் அவங்க ஸ்பெஷலாக எங்களுக்காக இது ஒரு ஸ்பெஷல் சாங்னு சொல்லிட்டு இது இன்க்ளூடட் தட் இந்த ஆடியோ அண்ட் மேக் ஷுர் தட் இட் இஸ் ரிலீஸ் வித் த இது. ஸோ நாங்கள் அந்த பாட்டு முடிச்சுட்டு சோனிக்கு ஒப்படைச்சிட்டு இந்த டைமுக்கு இது அப்லோட் ஆகிற டைமில் அது அப்லோட் ஆகணும் இதெல்லாம் பண்ணிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்த, இதனால தான் லேட் ஆச்சு. ஸோ பட் ஐ திங்க் ஒரு அம்மாக்காக இந்த ஒரு லேட் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் வர்த் இட். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஹூ இஸ் பிஹைண்ட் த மேக்கிங் ஆஃப் திஸ் அம்மா அம்மா சாங். அண்ட் அடுத்தது வந்து ஹரி சார் பற்றி. ஹரி சாருக்கு வந்து நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது. ஏன்னா எப்பவுமே அவ்வளோ நம்பிக்கையோட ஒவ்வொரு எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம் எனக்கு கொடுத்துருக்காரு. ஆறாக இருக்கட்டும், அப்புறம் சிங்கம் ஒன்னாக இருக்கட்டும், சிங்கம் டூவாக இருக்கட்டும், நிறைய படம் வேங்கியாக இருக்கும், நிறைய படம் பண்ணியிருக்கேன் அவர் கூட. அண்ட் இப்போது இந்த சாமி ஸ்குவேருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படம். ஏன்னா எப்பயுமே இட்ஸ் சாமி இஸ் அ பிராண்ட். ஒரு பிராண்டோட சீக்வல் வரும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு பாடலுமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அண்ட் ஐ கேன் நெவர் ஃபர்கெட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்
சாமி ஸ்கொயர். விகே சார் சொன்ன மாதிரி ஹரி சாருக்கு வந்து பாட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ கூட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், பட் அன்னோட டு டிசிஃபர் த கோட் பிஹைண்ட் தட், அது எப்படி அவர் பண்ணுறாருன்னு. பாட்டு ஒன்று ஸ்டார்ட் ஆகிட்டு முடியும் இல்லை, முடியும் போது கேட்டுட்டு ரசிப்பார், ரொம்ப நல்லா ரசிச்சுட்டு சார் இது ஒரு 3 minutes 25 seconds வந்திருக்குமா அப்படின்னு வரு. அப்போ தான் நான் எங்களோட ஆடியோ சாஃப்ட்வேரில் பார்த்தா கரெக்டாக 3 minutes 25 seconds, மேக்ஸிமம் ஒரு 26-27 அந்த மாதிரி ஒரு ஒரு one-two seconds அப்படி. நான் வந்து என்ன சார் முன்னாடியே அளந்து பார்த்துட்டீங்களா அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு ஹி ஹேஸ் த ஜட்ஜ்மெண்ட் அபவுட் இது வந்து படத்தில் போட்டால் எவ்வளோ ஃபீட்டுக்கு ரன் ஆகும், இது வந்து எவ்வளோ லென்த் வரும் இது வந்து. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி ரேர் டேலண்ட், நான் யாருக்குமே அதை பார்க்கல. அண்ட் அவர் என்னென்னா இவ்வளோ தான் நம்ம எடுக்க போகிறோம், இவ்வளோ தான் எனக்கு வேணும். அப்புறம் சொல்லி இந்த பீஜம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இவ்வளோ பீஜம் என்னால் படத்தில் வைக்க முடியாது, எனக்கு ஒரு 8 bar கம்மி பண்ணி கொடுக்குறீங்களா. ஸோ எவ்ரி திங் இஸ் வெரி ப்ரிசைஸ், இப்படி தான் எனக்கு வேணுங்கிறது. ஸோ அந்த கிளாரிட்டி உள்ள டைரக்டர்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் வந்து சும்மா எனக்கு ஆடியோ லான்ச் அவர் புகழ்ந்து பேசணும்னால நான் பேசுகிறேன், நான் நிஜமாகவே மனசுலேருந்து நான் பேசுகிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் அண்ட் மெலடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரசி கேட்பார் அவர். அண்ட் ஹீஸ் ஆல்சோ என்ன மாதிரி அவரும் ஒரு ஹியூஜ் ஃபேன் ஆஃப் இளையராஜா சார். ஸோ தட் இஸ் அ பிக் கனெக்ஷன் பிட்வீன் மீ அண்ட் ஹரி சார். அதே போல் இந்த படத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட் கம்போஸ் பண்ண பாட்டு அதிரூபனே, ஒரே ஒரு கிட்டார் வச்சு சும்மா ஒரு ஸ்ட்ரிங்கில் அதிரூபனே அப்படின்னு பாடினேன். இந்த அதிரூபனே பாட்டு வர்றது கூட ஒரு முக்கியமான காரணம், எப்பயுமே வந்து பாடல் வரிகளுக்கு நான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா ஒரு பாட்டுங்கிறது வந்து ஒரு டியூனுங்கிறதோ ஒரு டியூனுங்கிறது விட ஒரு பாவம், ஒரு பாவம் அது ஒரு எக்ஸ்பிரஷன் தான் பாட்டுங்கிறது, மியூசிக்னாலே ஒரு எக்ஸ்பிரஷன் தான். ஸோ இந்த சிச்சுவேஷன் சொன்னோடனே விவேகா சார் வந்து சும்மா சிச்சுவேஷன் சொல்லி ஏதாவது ஒரு லைன்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொன்னார் ஹரி சார். அப்போ அதிரூபனே அதிகாரனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைன்ஸ் எழுதினார். அப்போது எனக்கு அந்த லைன் அந்த பேப்பர் காட்டினாங்க, காட்டின உடனே அதை நான் படிக்கவே இல்லை, டைரெக்டாக பாடினேன். தட்ஸ் ஹவ் தட் வேர்டு வந்து இன்ஸ்பயர்ட் மீ. ஏன்னா அந்த வேர்டில் வந்து ஒரு மியூசிக்கல் லென்த் இருக்குது, அதை பார்த்த உடனே அதிரூபனே அதிகாரனே அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கு நான் விவேகா சாருக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதனால தான் நான் சொன்னேன், நான் நிறைய லிரிக் ரைட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லாரும் எனக்கு பிடிக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து விவேகா சார் எனக்கு ஸ்பெஷல், ஏன்னா டேலண்ட் மட்டும் கிடையாது, நான் டேலண்ட் மட்டும் பேஸ் பண்ணி நான் சொல்லலை. டேலண்ட் இருக்கிறது ஒரு விஷயம், ஆனால் டேலண்ட் இருக்கிற ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து பேஷனும் இருக்கணும். அந்த பேஷனும் டேலண்ட்டும் இருக்கிற டெக்னீஷியன் வந்து நம்ம எப்போ கேட்டாலும் அந்த டைமுக்கு வந்து எழுதி கொடுக்கக்கூடிய மனசு இருக்கணும். அப்புறம் ஒரு மிட்நைட் ஒரு 2:00 3:00 ஃபோன் பண்ணாலும் என்னடா அவங்க எப்போ போய் ஃபோன் பண்ணுறான் திட்டிக்காமல் அந்த ஃபோன் எடுத்து சார் என்ன வேணும்னு கேட்குற ஒரு அந்த பெரிய மனசும் இருக்கணும். ஸோ அண்ட் இதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு லைன் எழுதினாலும் இது நல்லா இருக்குது சார், பட் எனக்கு என்னமோ அப்படின்னு சொல்ல முன்னே எழுதலாம் சார் அப்படின்னு சொல்கிற ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இது விட்ட இது மண் இது என்ன இன்னும் ஒரு 100 lines என்னால் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிஷியனால் தான் அது சொல்ல முடியும். இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக விவேகா சார் யூ ஆர் டெஃபினெட்லி ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ. எனக்கு மட்டும் இல்லை, மியூசிக் எல்லா மியூசிக் டேரக்டருக்குமே நீங்கள் ஸ்பெஷல். ஏன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் குவாலிட்டி தட் எனி மியூசிக் டேரக்டர் வுட் லுக் ஃபார் இன் அ லிரிக் ரைட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், யூ டன் ஒன் நாட் ஓன்லி திஸ் ஃபிலிம் ஆல் தி ஃபிலிம்ஸ் அண்ட் சாமி ஸ்கர் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக சாரி நிறைய நேரம் பேசிருக்கேன் நினைக்கிறேன், அவ்வளோ விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. அண்ட் கீர்த்தி சுரேஷ், கீர்த்தி சுரேஷ் வந்து இப்போ தான் மகாநடி படத்தில் வந்து கலகிட்டாங்க, ரொம்ப நேரம் பேசின அன்றைக்கி எனக்கு எப்படி பண்ணிட்டீங்க ரொம்ப அநியாயம் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஸோ அந்த படம் பார்த்தப்பறம் ரொம்ப நாள் அந்த படத்தையும் அவங்களையும் மறக்க முடியல, அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிட்டாங்க. பிரபு சார் சொன்ன மாதிரி நீ சாவித்ரியமாகவே பார்த்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. கீர்த்தி உடனே அமேசிங் ஜாப், பிரில்லியன்ட் ஜாப். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி தெரியுங்களா, அவங்க நடித்த 2 blockbusters கூட அவங்க டெபியூலோட சேர்த்து நான் பண்ண படம். அண்ட் இப்போது தமிழில் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அடிஷ்னல் டேலண்ட்டை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு வந்து ஷிபு தமிழ் சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா விக்ரம் சார் வந்து எக்ஸ்ட்ராடனரி சிங்கர். ஸோ எப்படியாவது இந்த படத்தில் விக்ரம் சார் வச்சு ஒரு பாட்டு பாட வைக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்து நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ஸோ எஸ்பெஷலாக வந்து ஐ லவ் ஒர்க்கிங் வித் விக்ரம் சார் அண்ட் ஐ லவ் ஹிஸ் வாய்ஸ். ஸோ எந்த பாட்டு பாட வைக்கலாம் எந்த பாட்டு பாட வைக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தது. ஸோ லாஸ்ட் சாங்னால ஒரு எக்ஸ்பிளேஷன் நல்லாயிருக்கும், அது வந்து விக்ரம் சார் பாடினா நல்லாயிருக்கும், அந்த ஹீரோ பாடினா எங்கள் ஃபேன்ஸ்க்கும் ஆடியன்ஸ்க்கும் ஒரு நல்ல இது இருக்கும் அண்ட் இல் ஆல் என்ஜாய் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஃபீமேல் வாய்ஸ் யார் பாடுறது, ஸ்பெஷலாக யாராக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஷிபு தமின் சார் வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் பற்றிலாம் பேச வந்தார். வந்துட்டு சார் நான் இந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கீர்த்தி சுரேஷ் கொஞ்சம் பாடினாங்க, லைட்டாக தான் பாடினாங்க, அவங்க பாடுவாங்க இது பாடுவேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டினாங்க. அப்படியா,
நான் சொன்னேன் இவருக்கு மியூசிக் தெரியுமா இல்லையான்னு தெரியாது, இவர் எதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றாரு அதுவே எனக்கு தெரியல, ஆனால் அந்த எக்ஸ்பிரஷன் அப்போ உங்ககிட்ட சொல்ல சார். அப்படியா சார், காட்டுங்க பார்க்கலாம் தான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். ஸோ அந்த வீடியோ பார்த்த உடனே அவங்க ரொம்ப ஓப்பனாக பாடல, ஸோ அப்படியே ரொம்ப வைக்கப்பட்டுக்கிட்டே பாடினாங்க. ஆனால் அங்கே எனக்கு என்னென்ன பின்னாடி வந்து ஒரு கீபோர்ட் பிளேயர் யாரோ, இட் வாஸ் அ ஸ்டேஜ் சம் சக்ஸஸ் ஷோ ஆஃப் சம் ஃபில்ம் ஐ திங், ஸ்டேஜில் ஒரு கீபோர்டில் ஒரு கார்டு கொடுத்துட்டு இருந்தாரு, ஆனால் கரெக்டாக அந்த டியூனிங் பாடிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரெண்டு லைன் தான், அந்த ரெண்டு கரெக்டாக டியூனிங்கில் பாடுறாங்களே அப்படின்னா பாட வச்சிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் பேசுங்க பாடக்கலாம்னு சொன்னேன். தென் பேசினாங்க, அப்புறம் நானும் பேசினேன். அவங்க ரொம்ப ஐயோ அப்படியா, இப்போ சின்ன வயசில் கற்றுக்கிட்டேங்க, இது இத்தனைக்கும் அவங்க மியூசிக்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நீங்கள் கொடுக்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ யாருக்குமே அவங்க சொல்லலை. நான் சொன்னேன் சரி மகா நட்டி படம் முடிச்சிட்டிங்க, இப்போ மகா காயக்கி ஆக்கிடலாம் அவங்கள அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க, ரொம்ப ஐ மீன் ஷையாக ஃபீல் பண்ணுறேன். நான் சொன்னேன் இல்லை இல்லை எங்கள் ஸ்டுடியோவில் வந்து நாங்கள் வெக்கமே இல்லாமல் வேலை செய்வோம், நீங்கள் வந்துடுங்க ஒரு பிக்னிக் மாதிரி ஜாலியாக ட்ரை பண்ணலான்னு சொன்னேன். அப்புறம் வந்தாங்க, அப்புறமா தான் தெரிஞ்சுது அவங்க சொல்கிறதெல்லாம் போயின்னு, அவங்களுக்கு அந்த வெக்கப்படுறது அந்த பயம்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா லைன் கொடுத்தோன்னா டமால் டமால் பின்னி பின்னி பாடுறாங்க. விக்ரம் சார் வந்து யோ என்ன அந்த பொண்ணு இப்படி பாடுது அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ கீர்த்தி, யூ ஹவ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் அஸ் அ சிங்கர் அண்ட் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ், பிகாஸ் மியூசிக் இஸ் எ கிஃப்ட்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஐயோ நம்மளுக்கு பாடம் வந்தால் நல்லாயிருக்குமே மியூசிக் வந்தால் நல்லாயிருக்குமேங்கிற ஒரு அந்த டிசைர் வந்து லைஃப் லாங் இருந்துடும். ஆனால் இப்போது விக்ரம் சார் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார், பட் ஹி என்ஜாய்ஸ் சிங்கிங். இப்போ நீங்கள் வந்து யூ நோ மியூசிக், அந்த மாதிரி அந்த மியூசிக் வர்றது வந்து எப்பவுமே ஒரு நம்மளுக்கு ஒரு சும்மா அது வந்து நம்ம பாடி எல்லோரும் பாராட்டணுங்கிற அவசியம்லாம் இல்லை. மியூசிக் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். நான் வந்து வேலைக்காக மியூசிக் பண்ணப்போவும் மியூசிக் தான், வேலை இல்லாத போது நான் சும்மா தான் எனக்காக பண்ணுறதும் மியூசிக் தான். ஸோ அந்த மாதிரி வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் நீங்கள் உங்கள் எல்லா படத்திலும் ஒரு ஒரு பாட்டு பாடிட்டே இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். இல்லை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அப்புறம் உங்களை பற்றி மற்ற சீக்கிரத்து இருக்கு சொல்லிட்டுமா, வேணாம் அப்புறமா அது அன்வீல் பண்ணுவோம். ஸோ இல்லை எல்லாம் மியூசிக்கல் சீக்ரெட் தான் அது. ஸோ நெக்ஸ்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ். கீர்த்தி சுரேஷ் சொன்ன மாதிரி காக்கா மூட்டை படத்தில் கலக்கிட்டாங்க, எல்லா படத்துலையும் கலக்கிட்டாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், இவங்க சின்ன வயசுலேயே எங்களுக்கு தெரியும், இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாம். ஸோ ரைட் ஃப்ரம் த டைம் யூ கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டெல், ஐ திங்க் இட்ஸ் வொர்த் பீங் மென்ஷன்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம், மிஸ்டர் ராஜேஷ் அதாவது ஐஸ்வர்யாவோட ஃபாதர் ராஜேஷ் வந்து ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஃப்ரம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே லாஸ்ட் ஹிம் இன் தி சைல்ட்ஹுட் இட்செல்ஃப். அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா பட்ட கஷ்டத்துக்கு இப்போ ஐஸ்வர்யா வந்து ஷி ஹஸ் காட் ஹெர் ஓன் பிக் நேம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் எ பாயிண்ட் தட்ஸ் பீன் தட்ஸ் ஆக்சுவலி வேர்த் பீங் மென்ஷன் ஹியர். அண்ட் இந்த அம்மா அம்மா பாட்டு வந்து ஐஸ்வர்யோட அவரோட அம்மாவுக்கும் நான் வந்து ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கீப் ராக்கிங் ஐஸ்வர்யா. பிரபு சார், யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் அ வண்டர்ஃபுல் மேன் சார், அண்ட் அஃபெக்ஷனேட், வண்டர்ஃபுல் அஃபெக்ஷனேட் பர்சன். எங்கே பார்த்தாலும் ரொம்ப அன்பாக பேசுவார். ஒரு வாட்டி நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஏர்போர்ட்டை தான் பார்த்துருவேன், நான் செக்யூரிட்டி இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பக்கம் இருந்தார், அங்கே வெயிட் பண்ணி நான் செக்யூரிட்டி கிராஸ் பண்ணும்போது வெயிட் பண்ணி அப்போது உனக்கும் எனக்கும் படத்தப்போ அவர் வெயிட் பண்ணி எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்க நீ மியூசிக் அப்படி இப்படின்னு ரொம்ப பாராட்டினாரு. ஸோ அவ்வளோ பெரிய ஆள் அங்கே வெயிட் பண்ணி எனக்கு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அண்ட் டில் நோ இஸ் ஆல்வேஸ் தி சேம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் அஃபெக்ஷன். அண்ட் இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நேரம் நான் பேசியிருக்கேன். ஃபைட் மாஸ்டர் சாருக்கும் கொரியோகிராஃபர் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் எங்கள் ஒர்க்கை வந்து டபுள் ஆக்கினதுக்கு. அப்புறம் சியா விக்ரம் சார் பற்றி நான் கண்டிப்பாக நான் சில விஷயங்கள் ஸ்பெஷலாக சொல்லணும். இது கூட இன்றைக்கி அவர் ஹீரோ, இன்றைக்கி நான் இந்த ஃபங்க்ஷன் இந்த விஷயம் வந்து அவர் இல்லாத டைம்லேயே வந்து நிறைய இடத்துல நான் பேசின ஒரு விஷயம். சார் ஐ ஹவ் டு டெல் யூ, ஐ டோல் யூ இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் விக்ரம் சார் வந்து பெரிய ஸ்டார், எல்லாருக்குமே வந்து அவர் ஒருவாடு பார்க்கணும்னா இருக்கும். அதே மாதிரி நானும் இஸ் அவர் பிக் ஐ ஆம் எ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ். நான் பிகினிங் ஆஃப் மை கரியரில் ஐ ஹேப்பன் டு ரீட் ஒன் ஆஃப் ஹிஸ் இன்டர்வியூஸ். திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் திங் நான் விக்ரம் சாரை மீட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் திங் நான் இதுதான் சொன்னேன். பல வருஷத்துக்கு முன்னாடி அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் பெரிய ஸ்டார் ஆனப்போ ஆன அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அது என்னென்னா, வென் ஹீ வாஸ் ஸ்ட்ரகிளிங் அஸ் அன் ஆக்டர் அவர் டப்பிங்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போது அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நிறைய படத்தில் நான் டப்பிங் சொல்கிறப்ப நான் நினைப்பேன் அடா நம்மளுக்கு டப்பிங் தான் சான்ஸ் கிடைக்குது, இந்த ஆக்டர் வந்து இந்த பண்ண சீன் வந்து நம்ம கிடச்சிருந்தேன் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன் நான் நிறைய இமேஜின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி
அது இமேஜின் பண்ணி நான் டப்பிங் சொல்ல அப்படி சொன்னேன். அப்போது அது படித்தப்போ எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி உடம்புலாம் யூனோ ஐ காட் கூஸ் பம்ப்ஸ். ஏன்னா அவ்வளோ ஒரு டேலண்ட் உள்ள வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து டப்பிங் சொல்கிறாங்க, பட் ஹி வாண்ட்ஸ் டு பிகம் த ஒன் தட் ஹி ஆக்சுவலி வாண்ட்ஸ் டு பிகம். ஸோ அப்போ அந்த உள்ள அந்த என்ன ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும், என்ன நினச்சிருப்பாரு. அண்ட் ஆஃப்டர் லிட்டில் டைம் ஐ திங்க் அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் அண்ட் வி ஹவ் சீன் டு வாட் ஹைட்ஸ் what Chia Vikram is a brand, and we have seen to what heights he has grown, and how special he made stardom and the kind of roles that he played. Sir, you deserve a big round of applause. This is not enough actually. Innum periya kai thattal avarku theva, ena appo irukum Chia Vikram engiradhu vandhu enakku oru star. Ana and the interview padicha apuram ivara na eppadiyaachu meet panna appdi thonichu, yen thonichu theriyadhu. Adukapram dhaan I happened to meet him at Jayan Paranjin or a director irukkar. அவரோட வீட்டில் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி மீட் ஹிம். ஃபஸ்ட்டு நாங்கள் நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ சம் ஃபங்க்ஷன் ஹேப்பனிங், டைரெக்டாக விக்ரம் சார் இருந்தாங்க, அவர் மீட் பண்ண அப்போ இட் வாஸ் ஜஸ்ட் மை வென் ஐ ஸ்டார்டிங். ஸோ என்னை யாருக்கும் தெரியாது. ஸோ நான் போய் அவர்கிட்ட பேசினேன், அப்புறம் சொன்னேன் சார் இந்த மாதிரி உங்கள் இன்டர்வியூ படித்தேன், டில் டுடே ஐ ஹாவ் தட் இன்டர்வியூ சேவ் கேர்ஃபுல்லி, நாட் ஓன்லி அஸ் அ ஃபிசிக்கல் பேப்பர் ஆல்சோ இன் மை ஹார்ட் சார். தட் இஸ் ஒன் ஆஃப் மை பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ். இதே தான் நான் அன்னைக்கும் சொன்னேன் அட் த பிகினிங் ஆஃப் மை கரியர், அண்ட் ஆஃப்டர் டூயிங் சோ மெனி ஃபிலிம்ஸ் இன் சோ மெனி இயர்ஸ் ஐ எம் ஸ்டில் சேயிங் தட் சார், தட் இன்டர்வியூ வில் ஆல்வேஸ் ஸ்டே டு பி ஒன் ஆஃப் மை பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ். பிகாஸ் அது அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஹைட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க நாங்கள் பார்த்துருக்கோம், நாங்கள் உங்களை ரசிச்சிருக்கோம், உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். கந்தசாமிலே அந்த ஆசை தீர்ந்தது, பெரிய மிகப்பெரிய ஒரு ஆடியோ ஹிட்டு, மிகப்பெரிய ஒரு நல்ல ஒர்க் நம்ம பண்ணோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த படத்தில் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஒன்று ரெண்டு படம் சாரே வந்து நான் பண்ணணும் அப்படின்னு அவர் என்கரேஜ் பண்ணார், நானும் அவர் கூட பண்ண சில காரணங்களால் நடுவில் ஒன் டூ ஃபிலிம்ஸ் ஐ மிஸ்ட் ஒர்க்கிங், அந்த டைமுக்கு அதை நடக்காமல் போயிடுச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி சாமி ஸ்கொயரில் திருப்பி அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நாங்கள் கேட்ட உடனே இதில் பாட்டு பாடுறதுக்கு நீங்கள் எஸ்ன்னு சொன்னதுக்கு மறுபடியும் மிகப்பெரிய நன்றி சார். அண்ட் யூ ராக் தி சாங் சீரியஸாக வந்து கண்ணாபின்னாவே பாடி கலக்கிட்டார். அண்ட் ஒன் மோர் திங், இதை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் அவர் கிளம்பும் போது எங்கள் ஸ்டுடியோ ஸ்டாஃப் எல்லாம் வெயிட் பண்ணிருக்கேன், எல்லாருமே அன்றைக்கி மட்டும் டெய்லி வந்து இப்படி என்ன ரெக்கார்டிங் அப்படி சொல்லிட்டு அங்கேயே தான் பாவம் தூங்காமல் அழைஞ்சிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி போய் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு வந்துட்டேன், ஏன்னா அல்ல ஜொலிக்குது ஸ்டுடியோலாம் இருந்துச்சேன், பார்த்தா விக்ரம் சார் கூட ஃபோட்டோ எடுக்கணும் சொல்லிட்டு கலர் கலராக ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க எல்லாம். ஆனால் தேங்க்ஸ் சார், என்ன ரொம்ப பொறுமையாக அன்றைக்கி அவர் பாட்டு பிடிச்ச அவசரம் எங்கே போகணும், ஆனால் அப்போ கூட ரொம்ப பொறுமையாக எல்லாருக்கூட ஃபோட்டோலாம் எடுத்து கடைசியில் கீழே போகும்போது எனக்கு ரொம்ப அன்றைக்கி ரொம்ப டச்சான விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு குக் இருக்காங்க, குக்காக வேலை செய்கிறவங்க, அவங்க வந்து ரொம்ப தூரத்துலேருந்து பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க வரணும், அதே மாதிரி எங்கள் டிரைவர் அப்புறம் இவங்கெல்லாம் கீழே பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் கார் ஏறுறாரு பாய் பாய் சொல்லி கார் ஏற போய் ஐ டோன்ட் நோ ஃப்ரம் வேர் ஹி நோட்டீஸ் பண்ணி வாமா வா வா ஃபோட்டோ எடுத்துக்கமா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அவ்வளோ சந்தோஷம், ஒரு ஒருத்தரையும் நோட்டீஸ் பண்ணி அவங்க பயப்படுறாங்கங்கிற விஷயத்தை கவனித்து அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஒரு ஸ்டார் சியா விக்ரம் சார். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வை ஹி இஸ் வாட் ஹீ இஸ் டுடே, பிகாஸ் வி ஆல் நோ அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகி ஃப்ரம் வேர் டு வேர் ஹி ஹாஸ் ரீச். ஸோ தட்ஸ் வை ஹி ஹாஸ் ஆல் தட் இன் இஸ் ஹார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், நாட் ஓன்லி ஆஸ் அ ஸ்டார் வி லவ் யூ ஆஸ் அ ஹியூமன் ஆல்சோ. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர். சாரி நான் ஏழு மணி நேரம் பேசுனேன்னா, தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வந்து மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான வாய்ப்புகள் தான் கிடைக்குது. எப்பயுமே வந்து எல்லாம் முடிச்ச அப்புறம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைப்போம். ஒரு படம் வந்து வெற்றி அடையலைன்னா அந்த சோகத்தில் தேங்க்ஸ் சொல்ல மாட்டோம், ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அந்த சந்தோஷத்தில் தேங்க்ஸ் சொல்ல மாதிரிருவோம். ஸோ அதனால் தேங்க்ஸ் சொல்ல வாய்ப்பு கிடைச்சப்போ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரி ஹரி சாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ரொம்ப 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 நன்றி சார், அவர் எங்கள் ஓன் ஃபேமிலி மாதிரி. ஸோ ப்ரெஸ்க்கும் மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி, எப்பவுமே வந்து எங்களை என்கரேஜ் பண்ணுறீங்க, எங்களை பற்றி நல்ல நல்ல விஷயம் எழுதிட்டு இருக்கீங்க, எங்கள் மியூசிக் பற்றியும் எங்கள் படத்தை பற்றியும் நீங்கள் வாழ்த்துட்டு இருக்கீங்க. சாமி ஸ்கொயரையும் வாழ்த்துங்க, பெரிய பெரிய ஹிட் ஆக்குங்க. ஒன்ஸ் அகேன் தமிழ் சாருக்கும் ஹரி சாருக்கும் சியா விக்ரம் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதான் சார் சொன்னேன் ஷிவு சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ டிஎஸ்பி சார். இப்போ கேப்டன் ஆஃப் த ஷிப் அவரை தான் கூப்பிட போறேன் சார். சார் சார் ரெண்டு வார்த்தை சொல்லிடுறேன் சார். அவர் மாதிரியே அவருடைய படமும் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் அப்படியே விறுவிறுப்பாக போகும். வெரி வெல் பிளான் டெடிக்கேட்டட் அண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் டெக்னீஷியன் அண்ட் அ வெரி சக்சஸ்ஃபுல் டைரக்டர். ஹரி சார் அப்படின்னே போதும் அப்படின்னு வந்து நிற்கிறாரு சார். உங்கள் பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்காக ஆவலாக காத்துட்ருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ரெஸ் மீட்னு சொல்கிறதா இல்லை ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் சொல்ல எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு, எல்லோரும் எங்களை பொறுத்துக்கிட்டு ஒரு நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி.
இங்கே இருக்க அத்தனை பேரும் வந்து எனக்கு முக்கியமான ஆளுங்க. அத்தனை பேரையும் பற்றி அத்தனை பேரும் மாற்றி மாற்றி நிறைய பேசியாச்சு. அப்புறம் வந்திருக்க விருந்தாளிகள் அத்தனை பேரை பற்றி எல்லோரும் பேசிட்டாங்க. ஸோ நான் இப்போ படத்தை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தை பேசிடுறேன், என்ன டைம் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ சாமி வந்து 2003 பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மண்டு தமிழ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். சார் கூப்பிட்டாங்க, படம் பார்த்தாங்க விக்ரம் சார். படம் பார்த்துட்டு குள்ளத்துக்கிட்ட வெளில வந்துட்டு, அரி இந்த மாதிரி ஒன்று பண்ணு அறிஞர் ஒரு சின்ன அவுட்லைன் சொன்னேன், போயிட்டார். அப்புறம் கவிதாலயிலேருந்து ஃபோன் வந்துச்சு, அடுத்து நான் படம் பண்ணேன். அந்த படம் வந்து என்னை எவ்வளோ ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போச்சு. அதுக்கு நான் ப்ராப்பராக அவருக்கு நன்றி சொன்னேன்னு தெரியல, இன்றைக்கி சொல்லிக்கிறேன் நான். ஆனால் அதோட பெரிய விஷயம், ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு செகண்ட் படம் கொடுத்தாலே அது வந்து ஒரு அவார்டு நான் சொல்லுவேன். தேர்ட் படம் கொடுத்தா அது இன்னும் ஒரு பெரிய அவார்டுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி சாமி ரிலீஸுக்கு முன்னாடி எனக்கு அடுத்த படமும் சேர்த்து கொடுத்தாரு. அந்த படம் ஓடினப்புறம் கொடுக்கல எனக்கு, அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து அருள் ஒரு படத்தை கொடுத்தாரு. இப்படி அவருக்கு அந்த நேரத்தில் நான் சொல்லாததெல்லாம் இப்போ நான் சொல்லிக்கிறேன் அவருக்கு. அப்புறம் ஷிபு சார், அவர் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரொடியூசர், முதல்ல வந்து ஒரு பாசிட்டிவான டிஸ்ட்ரிபியூட்டர். நான் அவர்கிட்ட ரொம்ப எனக்கு சாமி டைமில் வந்து என்னோடய படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு, கோவில் டைம்லாம் அவரை நிறைய நேரம் சந்திச்சிருக்கேன். அந்த வெற்றியை வந்து உண்மையாக சொல்லுவார், ஒரு படம் வந்து நல்லாவே அதை ஏன் அந்த படம் சரியாக போகலன்றது நியாயமாக சொல்லுவார், ஏன் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது எவ்வளோ சம்பாதிச்சுன்றத அமௌண்ட் வைஸ் சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆள், ஒரு படத்தை வந்து நல்லா பண்ணுன்னு சொல்லி சொல்கிறார். அதனால் இன்றைக்கி எனக்கு முக்கியமாக எனக்கு வந்து அவர் தான் நான் ரொம்ப பாராட்டுந்திருந்தேன். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்டு 5-6 ஏர்போர்ட்டு, 2 ஹெலிகாப்டரு, ஃப்ளைட்டு, லொட்டு, லொசுக்கு, என்னென்ன வேணும், எத்தனை சூமா, எத்தனை காரை, ஒரு 15 கார் வேலைக்கு வாங்கியிருக்கிறோம், போட்டு இடிக்கிறது ஓட்டைக்கிறது. ஏன்னா சூமம் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது, இடிக்காமல் இவ்வளோ ஃபைட்டு மாதத்துக்கே தெரியும், படம் முழுது மாதம் அதுக்கெல்லாம் செலவு. எங்கேயுமே வந்து நான் வேணும்னு பண்ணுற ஆள் கிடையாது, கதை தான் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அவர் முகம் சொல்லிக்காமல் நான் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன்னா, ஒரு 5 நாள் ஃபைட் இருக்குன்னா அது எப்படி 4 நாளில் எடுக்கிறது, ஒரு 7 நாள் ஃபைட்டை எப்படி 5 நாளில் எடுக்கிறது, ஏன்னா செலவாகுது. 2 நாள் சேவ் பண்ணியாச்சுன்னா 4 சும்மா உடைச்சாலும் 4 லட்சம் தான், ஆனால் 2 நாள் சேவ் பண்ணால் 20 லட்சம் மிச்சமாயிடும். இப்படி பிளான் பண்ணி நான் அதை பேலன்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், எங்கள் சாருங்க பேலன்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை முகம் கோணாமல் வந்து அந்த செலவு பண்ணி, டெல்லியிலலாம் மிகப்பெரிய செலவு, ஆக்ராவில் ஷூட்டிங், அங்கே டெல்லியில் தாஜ்மஹாலில், ஆக்ராவில் தாஜ்மஹாலில், டெல்லியில் வந்து ஜனாதிபதி மாளிகை முன்னாடி, இந்த பக்கம் ஏர்போர்ட்டு, ஒரு பக்கம் ரயில்வே ஸ்டேஷன், போயிட்டே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் முகம் சொல்லிக்காமல் அவர் வந்து பண்ணார். மிகப்பெரிய ப்ரொடியூசரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொடியூசரு. இவர்கிட்ட படம் பண்ண கொடுத்து வச்சுருக்கணும். அப்புறம் படத்தை பற்றி, அந்த 2003 பண்ண அந்த சாமி வந்து அங்கேயே சாமியின் வேட்டை தொடர்ந்து போட்டிருந்தேன். ஆனால் அதை கண்டினியூ பண்ணுறதுக்குரிய கதை வந்து ஒரு சின்ன அவுட்லைனாக இருந்துச்சு. அது அதுக்கப்புறம் எடுத்த போலீஸ் படங்கள்லாம் அங்கங்கே நிறைய போலீஸ் படம்னாலே ஒரு எபிசோடாக போயிடுச்சு. ஆனால் சாரை வந்து நான் பார்த்து நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன், அடுத்தடுத்த படம் பண்ணுன்னு சொல்லி, ஒரு 15 வருஷம் இடைவெளி, 13-14 வருஷம். அப்போல்லாம் என்ன, ஒரு நல்ல கதை இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் கமர்ஷியல் ஹீரோ மட்டும் கிடையாது, ஒரு நல்ல ஒரு நடிப்பு, உங்களை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கமர்ஷியல்ன்றது உங்களுக்கு நிறைய படம் நீங்கள் பண்ணியிருந்தாலும் உங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்கோப் இருந்தால் தான் பண்ணணும். ஸோ நல்ல ஸ்டோரி இருந்தால் தான் பண்ண முடியும்னு அப்படியே இருந்தோம். இது வந்து கரெக்டாக வந்து எனக்கு வந்து அமைஞ்சுது. எப்படின்னா இது வந்து ஒரு இப்போ கதை சொல்கிறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்களா, நானே கதை சொல்லிடுறேன். கரெக்டாக பெருமாள் பிச்சை ஃபேமிலிக்கும் ஆரிச்சாமி ஃபேமிலிக்கும் நடக்கிற போராட்டம் தான் கதை. இல்லை நான் சொல்லிடுறேன், நீங்கள் கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க எல்லாருமே. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்து மீம்ஸ் போட்டு ஒவ்வொரு போஸ்டே காட்டி அதான். ஆனால் அது எப்படி இருக்குது, எப்படி நடக்குது, என்ன நடக்குது, எல்லாத்தையும் விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கமர்ஷியல் ஃபில்ம், ஒரு நல்ல கதை கிடைக்கணும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த கதை கிடைச்ச உடனே தான் சார்கிட்ட நான் போனேன். அவருக்கு வந்து கேட்டவுடனே பிடிச்சது பண்ணார். நல்ல கமர்ஷியலுக்கு கமர்ஷியல் ஆக்ஷன் எல்லாம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லெவலில் நல்ல பிஎன்ஸ் ஆடியன்ஸ் அசிகள் எல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் கிளாஸான பல விஷயங்கள், நல்ல ஒரு லவ் ட்ராக்கு கீர்த்திக்கும் சாருக்கும், ஐஸ்வர்யாவுக்கும் சாருக்கும். ஐஸ்வர்யா வந்து ஏதோ சின்ன கேரக்டர் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. இல்லை ஜி, நான் காசு சொல்ல, நீங்கள் சின்ன கேரக்டர்லாம் கிடையாதுங்க, ரொம்ப நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கிறீங்க, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. இந்த பாட்டோட பாருங்கள், மிளகாப்பொடி உங்களுக்கு தான் இருக்குது பாருங்கள் பின்னாடி, ரொம்ப அருமையாக வந்திருக்கு அந்த சாங்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அவங்க சின்ன கேரக்டர்லாம் கிடையாது, முக்கியமான ரொம்ப ஒரு நல்ல மனசு வேணும். இப்படி ஒரு லாஸ்ட் மினிட்டில் வந்து நாங்கள் வந்து கேட்கும்போது டக்குன்னு நான் பண்ணுறேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறவங்களும் ஒரு மனசு வேணும். அந்த மனசுக்காக தான் அவங்க உயர்ந்துட்டுருக்காங்க. ஓகே ஃபைன், இப்போது முடிவுக்கு வரலாம். என்னென்னா, ப்ரெஸ் வந்து எங்களை வள நேரம் பொறுத்துக்குச்சு, உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன். ஏன்னா என்னோடய தமிழ் படத்துலேருந்து எனக்கு படம் வந்து அது எந்த அளவுக்கு நிறையா பெரிய ஹிட் ஆகலை, ஆனால் நல்ல பேர் கிடச்சிது. அந்த பேர் வந்து நீங்கள் தான் கொடுத்தீங்க, எழுதி எழுதி நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி
தொடர்ந்து நிறைய கிண்டலும் பண்ணுவீங்க, நிறைய திட்டமும் செய்வீங்க. இப்போது இந்த படத்துக்கும் எனக்கு அதே மாதிரி ஆதரவு கொடுக்கணும். இந்த படத்தை வந்து வெற்றி அடைய வைக்கணும். நீங்கள் நீங்கள் அதுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லாரையும் பற்றி பேசிட்டேன், ஆனால் டிஎஸ்பியை பற்றி வந்து நான் பேசலை. வேணும் தான் பேசலை, ஏன்னா உங்களை பற்றி நீங்களே நிறையா பேசிட்டீங்க. உங்கள் பாட்டு வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நான் என்ன பேசுறது இருக்கேன், ஏன்னா நான் சொல்லக்கூடாது. நம்ம படத்து பாட்டை வந்து நல்லா நமக்கு எப்பவுமே டவுட்டில் வாழ்ந்துட்டுருப்போம். இப்போ வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி. அது அதுவே போதும்ல, நமக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த அம்மா சாங்கை நீங்கள் இப்போ பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் முடியும் போது நீங்கள் ஒரு ரெண்டு வரியாக பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம், சந்தோஷம். நன்றி சார். டைரக்டரே டென்ஷன் ஆகி நானே பாதி கதையை சொல்லிடுறேன் சார். தேங்க்யூ சார். இப்போ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அதாவது ஒரு நடிகர் வந்து எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கணும், எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கணும், எந்த அளவுக்கு படத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மோல்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இவர் தான். இதை நான் சும்மா வாயால் சொல்லலை, ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன். உங்கள் எல்லாரையும் உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். கேன் ஐ ஹாவ் த போஸ்டர்? எஸ்.